டைரக்டர்ஸ்லாம் ஒரு காலத்துல ஹீரோவா ட்ரெண்ட் ஆனாங்க. ஹீரோஸ்லாம் கொரியோகிராஃபரா கூட இறங்கி குத்துனாங்க. மியூசிக் டைரக்டர்ஸ் லிரிசிஸ்டா வலம் வந்தாங்க. அவ்வளோ ஏன் பிரபல வில்லன்கள் கூட பல படங்களுக்கு ப்ரொடியூசரா களம் இறங்கினாங்க. அந்த வரிசையில காமெடியன்ஸ் நானும் ஹீரோ தான் அப்படின்னு காலரை தூக்கி மாஸ் காமிச்சாங்க. இப்படி எல்லாருக்குள்ளயும் பல திறமைகள் பெருமைகள் உள்ளடக்கம் பட்டிருந்தாலும் ஒரு கலைஞனுக்கு தன்னடக்கம் ரொம்ப முக்கியம் அமைச்சரே. ஏன்னா அதுதான் உங்களை அடக்கி வச்சு இன்னும் வளரணும் தம்பின்னு அப்பப்போ தலையில தட்டி பாடம்லாம் சொல்லும். சீக்கிரமே நான் பெரியாளன உங்க எல்லாருக்கும் 3000 கோடி ரூபாய் செலவு. பல அரசியல்வாதிகளோட 5 ஆண்டு கால திட்டத்துல இருந்து எடுத்துக்கிட்டா எப்படி அவங்க சிந்திக்கும் திறமை, வெளிநாட்டு பயணத்தின் திறமை, நம் நாட்டின் முன்னேற்றத்துல அவங்க ஈடுபாடு, அவங்க அருமை பெருமையான பேச்சு திறமை போன்ற வித்தைகள் எல்லாம் சேர்த்து வச்சு ஒன்னா ஒரே படமா எடுக்கப்பட்ட படம் தான் எல்கேஜி. மாடுதான் காப்பாத்தணும். ஏன்னா இவங்க அரசியல் எல்கேஜியா இல்ல தெரியாதனமா இப்படிப்பட்டவங்களுக்கு ஓட்டு போட்ட நம்ம எல்கேஜியான்னு ஆண்டவா நீதான் சொல்லணும். Politics is not a game, it is a serious business. ஆர்ஜி பாலாஜி ஜல்லிக்கட்டு போராட்டத்துல இருந்து ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு போல. அதே மோட்ல மாஸ் என்ட்ரி பெர்ஃபார்மன்ஸ் விட்டுருக்காரு இந்த படத்துக்காக. என்னவே டெல்லி வரைக்கும் இப்ப சீன் காட்டுற. மொத்தத்துல வைரல் ஆன மீம்ஸ்லாம் நமக்கு அப்பப்ப ஞாபகப்படுத்திட்டு போகுது வேற. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம 3 TV சிவப்பு பட்டனை பிரஸ் பண்ணி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.